நான் வர சொல்லியே இது கேஸ் ஏன் மேல ஆகுறோம். அப்புறம் இங்க வந்திருக்கிற உனக்கு பிடித்த பேசவா வேணவா கிளம்பில கிளம்பில எல்லாருமே கிளம்பிடலாம் டைம் ஆகுது. இங்க வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளா கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி. கொட்டுக்காலியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். நான் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்க அந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான், இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க, அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரில. அப்போ தான் அருண் சொன்னாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டு ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னா, அண்ணா இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலிருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸ், அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே என்பது, அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். ஏன்னா இங்கிருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடய அவங்கள விட்டுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம். இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்மளால் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் என்ன நடிகன் ஆக்குனது அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன். நான்
சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்ப வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு, அப்ப அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதான் என்னுடைய. நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலா சக்சஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்துதான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனா அந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது. நான் முக்கியமா காலேஜ் டைம்ல தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன், ஸ்கூல் டைம்ல அப்ப வீட்டுல அவ்வளவு பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிட்டு போற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைம்ல நான் பார்த்த காலகட்டத்துலதான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதமேனன் சார், ஏ ஆர் முருகா சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பாக்குறேன். தேங்க்யூ, நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை. ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம். வினோத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நானு. இல்ல அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும், ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அத கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதான் என்னுடைய முயற்சினை, அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஸோ இந்த படம் அப்படிதான் இருக்கும், அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது ஒரு நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி, புது அட்டம்ப்ட் இல்ல ரொம்ப சின்சியராகவோ இல்ல ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தா அதை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படம் தியேட்டர்ல ஓடி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் தியேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள் எல்லாம் கிடையாது, ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன் நான் நம்புறேன், அவரால் அது முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாங்கெல்லாம் இப்படி சும்மா சப்போர்ட்டா இருக்கோம். நானபன் உங்களோட ஹெலன் பார்த்திருக்கேன், கப்பெல்லா இதெல்லாம் பார்த்திருக்கோம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது, அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது, இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்ட்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ப்ரிவியூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பேசினேன், அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க, உங்களோட ஏற்கனவே நான் பழகியிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமேட்டோகிராஃபர் பிரதர், இது ரொம்ப டஃப் டு ஷூட், ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படிதான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி, இது நாங்க சில இதெல்லாம் நிறைய நானும் சூரியனன்மே நிறைய பண்ணியிருக்கோம், டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்ல பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்பயும் நிறைய அப்படிதான் போகுது, பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்னு இருக்கு படத்தோட ஆரம்பத்துல, அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல, அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போனோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க, இல்ல யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழு விளக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு, சார் சார் உள்ள போங்க சார் உள்ள போங்க சார், அந்த டைம்குள்ள ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும், அழகி குத்தன், ராகவ் பிரதர், சுரேன், அவங்கதான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி, ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவரு, ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரு, அவரோட ஒர்க் சொல்றாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அகைன் மியூசிக்கே இல்லாம நிறைய டைலாக்ஸும் இல்லாம ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச், படம் பண்றதை விட சேலஞ்ச், படத்தையாவது செட் பண்ணலாம் மூட இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும், ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது, அதுக்குள்ள ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலா சூரியன்ன,
சூரியன் வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது. அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும், பார்க்க தான் மாணிக்கம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன். விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன். அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், ஆனால் விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு. அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும் நினைக்கிறேன்னு உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ். அப்போ நான் விடுதலை பார்க்கல, நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதுதான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால. அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்குது, அது இது வரைக்கும் நம்ம சூரியன்கிட்ட பார்க்காத ஷேடு. அதனால எனக்கு அது தோண்டிகிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன் அது வந்து கருடன் இந்த பிளானில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்த இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது. ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதுல கருடன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு. சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியன் எனக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதுல சூரியன் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நான் கிடைக்கும் நம்புறேன். அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்னப்பின் ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியனை அடுத்து. சார் நீங்கள் வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலாசக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும், ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலனா அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க, நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்றைக்குமே அண்ணன், என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளோதான். மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன முருகா சார் அன்னைக்கு சொன்னார் சார், நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க, தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, மணிரத்னம் சாருக்கு. சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்னு சொல்லி, சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்ல போடலாம், முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காலியோட அதிக ஓடிடி ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளோ கண்டென்ட் ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே, ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில இயக்குநர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குநர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்கிட்டருந்து கிடைக்க சந்தோஷம். ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ, இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க, தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பார்க்கறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு.
எங்க தமிழ் சினிமால இருந்து எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ் கொட்டுக்காலியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்க, நிறைய கருடனை மறந்துருங்க, விடுதலையை மறந்துருங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம், இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம், இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு, ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காலி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும், நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த. நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு, அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, அங்கே பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி, அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ, நீங்கள் தொகுத்து வழங்கினதுக்கு. அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, அண்ட் எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச்.